அதை குறைச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன். வேற எப்படி பார்க்க சொல்றீங்க? அதான் இது எப்போ அது எப்போ செஞ்சுருக்கணும், எப்போ செஞ்சுருக்கணும், எவ்வளோ நாள் செய்யலை? குறைக்க முடியுதுல்ல, குறைக்க முடியுதுல்ல, 9 ரூபா 50 காசு குறைக்க முடியுது, அது டீசலுக்கு குறைக்க முடியுதுல்ல, ஏன் செய்யலை? அதான் என் தம்பி சொல்கிற மாதிரி 50 ரூபா ஏற்றிட்டு 10 ரூபா குறைக்குது, உன்னோட மார்ஜினை நீ குறைக்கலை. நாங்கள் போராடி சத்தம் போட்டதுக்கு பிறகு உனக்கு வேண்டியது 5 ரூபாய்னா 5 ரூபா வச்சுக்கிறது, ஆனால் ஏற்றும் போது 8 ரூபா ஏற்றுறது. நாங்கள் சண்டை போட்டவரும் மக்களின் போராட்டத்துக்கு மதிப்பளித்து உணர்வுக்கு மதிப்பளித்து 3 ரூபாய் குறைக்கிற முடியுது, ஆனால் உன்னுடைய மார்ஜின் அப்படியே தான் இருக்கு. நீங்கள் வலியுறுத்துறீங்களா இல்லை நான் வலியுறுத்தணுமா? வலியுறுத்த வேண்டியது இல்லை. மத்திய இந்திய ஒன்றிய அரசு குறைச்சாலே மாநில அரசு தானாக குறைக்கும். கர்நாடகாவில் 5 ரூபா குறையத்தான் இருக்குது, புதுச்சேரியில் நம்மளோட குறையத்தான் இப்போ எரிபொருள் இருக்குது, அவங்க அங்கே குறைஞ்சா தானாக குறையும். இது வலியுறுத்த வேண்டியது இல்லை, அவரே செய்வார். இப்போ என்ன இப்போ குறைக்குதுன்னா அவருக்கு தெரியாதா? மறுபடியும் கேட்பாங்க, ஏன் அங்கே குறைஞ்சி இங்கே குறையலன்னு கேட்பாங்கன்னு தெரியாதா? குறைப்பாங்க. அதுதான் இப்ப அம்மா போய் அம்மா வருவாங்க, ஐயா வருவாங்க, இப்ப அம்மா போய் அண்ணி வர்றாங்க. அதையே நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறேன். ஜெயலலிதா இருக்கும் போதே நான் சண்டை போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, நீங்க மடிக்கணினி இலவசம் தரீங்க, தொலைக்காட்சி இலவசம் தரீங்க, அப்புறம் இப்போ மாவு அரைக்கிற இயந்திரம் மசாலா அரைக்கிற இயந்திரம்லாம் இலவசம் தாரீங்க, இது எல்லாம் இலவசம் கொடுக்குறீங்க, ஆனால் குடிக்கிற நீரை மட்டும் என் 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதையே இலவசமாக உங்களால் தர முடியல, ஏன் தர முடியல? இலவசமாக கொடுத்தா அங்கே தண்ணீரை விற்கிறான்ல, கிண்ணிலே அக்கோஃபெனா மின்னா என்னென்னமோ இருக்குது, அந்த தனியார் முதலாளி இருக்கான்ல, அரசு தண்ணீரை இலவசமாக கொடுத்துருச்சுன்னா தூய குடிநீரை அவன் பாதிக்க விடுவான். அவன் பாதிக்கப்பட்ட அரசுக்கு என்ன, அவன்கிட்ட இருந்து வர கமிஷன் பாதிக்கப்படும். அதனால இதையெல்லாம் இலவசமாக கொடுத்த அரசு உயிராகாரமாக இருக்கிற தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கும். இது எவ்வளவு பெரிய ஏமாற்றுன்னு பாருங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்காத அந்த தண்ணீரை மட்டும் கொடுங்க. அப்போ அதனால அது இது இப்போ அண்ணி வந்த பிறகு என்னென்னா, டாஸ்மார்க்கில் இருக்கிற எல்லா கடையிலையும் ஸ்பிரிங் தான் விற்கணும்ன்ட்டு உத்தரவு வந்திருக்குன்றாங்க. இப்போ எல்லாரும் அதானே குடிக்கணும். ஒரு படம் வந்திருக்கு, ஒரு படம் நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு படம், அதை எங்கள் ஐயா நேரு வந்து இதை இந்தியில் எடுத்தா அப்புறமா இருக்குன்னா, அது இந்தியில இருந்தே இங்கே எடுக்கப்பட்டிருக்கு, Article 50 படத்தை தான். அது ஐயாவுக்கு தெரியல, அமைச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா எம்ஆர்கே பண்ணிட்டு சொல்லுவோம், அவர் பையன் கதையில தான் எல்லாம் படத்துக்கு இலவசமாக அனுமதி கொடுத்துட்டு வரும்போது பாசல்ல பிரியாணி அவன் சொல்ல அப்படின்னு கூட்டம் இல்லைன்ட்டு. அது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா, அந்த படத்தை வந்து பார்க்கறது அமைச்சர் பார்க்கணும், மாமன்ற உறுப்பினர் பார்க்கணும், சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கணும், பாராளுமன்றர் பார்த்து சுட்டு செய்தியில் அதாவது அது என்னது ட்விட்டரில் போடணும். பிரமாதம், படம் பின்னிருச்சு. ஒருத்தரெல்லாம் அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேங்கிட்டு செந்திலா, பெரியாரை நான் வந்து பார்த்ததில்லை, ஆனால் காக்கி சட்டையில் உதயநிதி அவர்களை பார்த்த பிறகு அப்படியே மெய்சல் பெரியாரை பார்த்த மாதிரி பெரியாருக்கு வந்த சோதனை. அதாவது என்னன்னா, எவ்வளவு மகத்தான மக்கள் பணின்னு பாருங்க, அது எப்படிப்பட்ட ஆட்சி நிறுவப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதுதான் திராவிட மாடல், தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன அவர் ஐயா மேல நான் குறை சொல்லல. அந்த நேரத்துல எத்தனை இந்த மாதிரி சிக்கல்களுக்கு போய் நேர் நின்னு பார்த்துருக்கிறாரு உங்களை கேக்குறேன். இதுக்கு போயிருக்காரு, வேற எதுக்கு நாங்க வேற எதுக்கும் வரல. இப்ப மீனவர் படுகொலைக்கு வீட்டுக்கு போகல, 20 பேர் செத்ததுக்கு போகல, தங்கச்சி அனிதாக்கெல்லாம் அவர் போகணும்னு நம்ம சொல்லல. அவருக்கு அங்கே போகிற சூழல் இருக்கு, நான் போனாலே கூட்ட இடையூறா இருக்கு அப்படி இருக்கு. ஆனால் தூத்துக்குடிக்கு போக அவர் நிர்பந்திக்கப்பட்டார், அதுதானே யதார்த்த உண்மை. அவராக போகணும்னு ஒன்றும் இல்லை, இங்கிருந்தே வருத்த செய்தி ஒன்று இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலே அது போதுமானது தான். அங்கே போய் இதை பேச வேண்டி இப்படி ஒரு பதிவு செய்ய வேண்டியது, யார் சுட சொன்னாரோ டைரக்டரு, அந்த டைரக்டர்ட்டேருந்து இந்த இதுக்கு உத்தரவு வந்திருக்கும். அதனால் அவரை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அந்த நேரத்தில் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு, சொல்லிட்டார். அது இப்போ சொல்கிற போராட்டம்னா நாடு வந்து நாசமாக போயிடும், சுடுகாடாக போயிடும்ன்றது. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்கிறீங்களா? போராட்டமே மனித வாழ்க்கை வாழ்வை வந்து இருத்து வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிற மார்ச்சங்காக்கி. இப்போ நாங்கள் எதை செய்யறது?
எதை சொல்றதுன்னு சொல்லுங்க. போராட்டத்தை மக்களின் மீது திணிக்கிறது யாருன்னு பார்க்கணும். எங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லையே போராட்டம். நாங்கள் சும்மா அப்படியே வாடா ஒரு பய என்னடா போர் அடிக்கிற வாடா தம்பி போராடுவோம் அப்படி நாங்கள் இல்லையே. எங்கள் மேல் போராட்டத்தை திணித்தது யார்? யார் திணிச்சது? அதான் அது அந்த கேள்விக்கு வரணும் இல்லையா? அது இது உங்களுக்கு தெரியாதா? சட்டம் ஒழுங்குல ஒரு நாளைக்கு ஒருத்தர் நாடு சாலையில் வெட்டி கொல்லப்படுற அளவுக்கு இருக்குது. சிறப்பாக இருக்குது. அதை காணொலி இந்த சிசிடிவி காணொலி இந்த பாதுகாப்பு கருவி எடுத்து எடுத்து காட்டுது. அந்த கண்காணிப்பு கருவி அதை நம்ம பார்க்குறோம்ல. முதல்வர் படிக்கிறார், இங்கே மதச்சண்டைகள் இல்லை அங்கே நடக்குது, இங்கே கற்ப பண்புணர்வு இல்லை அங்கே வருது வழக்கு வருது, இங்கே இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னா நடுச்சாலையில் ரெண்டு பேரும் வெட்டி வெட்டி கொள்கிறோம். அதை வருது உங்களுக்கு அனுப்பிக்கோ, உங்கள் பகிரி என்ன கொடுங்க நான் அனுப்பி விடுறேன்.